டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் சம்மந்தமான ஒரு சில தகவல்கள் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விதமான கான்ட்ரவர்ஷியான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றுக்கும் நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து அவங்க ஏதாவது ஒரு பதில் கொடுப்பாங்க, ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய கேள்விகள் எழுப்பியிருந்தோம், நிறைய எதிர்பார்ப்போட வேறு இருந்தோம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதற்கான சரியான ஒரு விசாரணை ஆணையம் ஒன்று அமைக்கப்படும், இதில் இருக்கிற வந்து குழப்பங்கள் எல்லாமே தேர்வர்களுக்கு வெளிப்படைத்தன்மையோடு நாங்கள் வந்து தெரிவிப்போம், என்ன நடந்திருக்கு, என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, இது என்ன மாதிரியான இது, அந்த 2000 பேர் செலக்ட் ஆனதாக இருந்தாலும் சரி, ஒரே சென்டரில் வந்து 700 பேர் செலக்ட் ஆனதாலும் சரி, அதை டிஎன்பிஎஸ்சி நம்ம குரூப் ஃபோர் பற்றி மட்டும் பேசாமல் டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து சொல்கிற வரோம். ஸோ அவங்க வந்து முழுமையான ஒரு அறிக்கையை நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து விசாரணை ஆணையம் வச்சு அவங்க சரியான முறையில் விசாரித்து அவங்க வெளியில் சொன்னாலும் சரி, இல்லை மற்றபடி என்ன வேணால் பண்ணட்டும், ஃபைனலாக நமக்கு விசாரணை ஆணையம் அப்படின்றது ஒன்று இருக்கணும், அவங்க விசாரித்து ஃபைனலாக நமக்கு ஏதாவது ஒரு ரிசல்ட் அப்படின்றத சொல்லணும். ஏன்னா தேர்வர்களுக்கான மனக்குழப்பம் அப்படின்றது ஒரு ஒரு நாளுமே அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா எக்ஸாம் எழுதின கேண்டிடேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் எழுதியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில், அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு 140 ஒரு 150 மார்க் எடுத்தவங்களுக்கு ஒரு வேளை இந்த ஒரு இஷ்யூனால தான் நமக்கு மார்க் குறைஞ்சதா அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கும். மார்க் குறைஞ்சவங்களுக்கும் சரி, இல்லை இவ்வளோ மார்க் தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு குழப்பமான ஒரு மனநிலை இருக்கும். ஸோ அவங்க ஃபைனலாக நாங்கள் விசாரணை ஆணையம் அமைச்சு தெளிவுபடுத்துவோம், தேர்வர்களுக்கு கண்டிப்பாக தெளிவான ஒரு முடிவை நாங்கள் சொல்லுவோம்ன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து அதை பற்றின ஒரு அப்டேட் அப்படி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். உங்களுக்கு இதில் வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்டில் கேளுங்க. அதே போல் நம்ம சேனலில் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.